எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நான் வந்து பருப்பூசலி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா என்னுடைய கும்பானத்து ஃப்ரெண்டுன்னு, அவள் வந்து ஃபோனில் சொல்லி பார்த்தா, அப்புறம் நேராக சொல்லி பார்த்தா, இப்போ பார்த்தா யூடியூப்லேயே போட்டா, மாமி பருப்பூசலி பண்ணுங்க, நேற்றுக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் கேட்டா, அதனால் சரி அவளுக்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பூசலி தான் இப்போ பண்ண போகிறேன். எச்சல் பார்த்து எல்லாம் பார்க்க மாட்டேளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. நம்மளும் அதெல்லாம் எச்சல் பார்த்து எல்லாம் பார்க்குறவா தான், ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் போட முடியுமா? ரெண்டாவது, இதுக்கே என்ன எல்லாரும் வெயிறா, ரொம்ப அதிகமாக பேசுகிறேன், நிறைய வீடியோ லெங்க்தாகுது அப்படின்லாம் சொல்கிறா, அதெல்லாம் நான் காட்ட முடியுமா? ஆனால் இன்றைக்கி அவருக்காக வேண்டி அதை காட்டுறோம். அண்ணன்ட கிண்ணத்தில் ஜலம் இருக்கு பாருமா, அதை அவளுக்கு காட்டு. இப்போ இது இந்த பருப்பூசலிங்கிறதே பத்து இல்லாமல் பண்ணுறது தான், இது வந்து எந்த பத்தும் கிடையாது, அதனால பத்துலாம் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோலையும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் கேட்டதுனால இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆமாம், வீடியோவுக்குன்னு எல்லாமே தனித்தனியாக தான் வச்சுட்டுருக்கோம், நம்மத்துலேயும் எல்லாம் உண்டு, அதனால் வீடியோ போடுறதுக்காக வேண்டி அந்த இதெல்லாம் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். இப்போ இத்தனை நாள் இந்த வீடியோவில் என்னோட நீங்கள் பழகும்போதே உங்களுக்கு தெரியும், எதையுமே நான் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு. எங்காத்துல எல்லாமே உண்டு, சால கிராமத்துக்கு திருவாராதனம் அது இது எல்லாமே உண்டு, அந்த மாதிரியான இடத்துல வளர்ந்ததுனால எல்லாம் உண்டு. ஆனால் சிலதை சில இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ நம்ம அப்படி நடந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கோம், அதனால் அப்படி தான் நடந்துக்க முடியும். தேங்க்ஸ். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்கா, மாமி ஏன் சிரிக்கக்கூடாதா அப்ராட்லேருந்து கேட்டிருக்கா. மாமி மாமி உங்களுக்கு தான் சொல்கிறேன், லக்ஷ்மி அசோக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நான் வந்து சின்னவளாக இருக்கும்போது பார்த்தேன்னா நிறைய சிரிப்பேன், எதுக்கு சிரிக்கிறோன்னு கூட தெரியாமல் சிரிச்சுன்னு இருப்பேன், எப்போ பாரு சிரிப்பேன். அப்போ நம்ம மதத்தில் பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாள், பொண்ணு வந்து எதுக்கு இவ்வளோ சிரிக்கணும் அப்படின்னு சொல்ல என்னை சத்தம் போடுவாள், அந்த மாதிரி சிரிச்சுட்டு இருந்தவ தான். அப்புறம் என்னவோ தெரியல ஒரு ஓட்டத்தில் எல்லாம் நின்றுடுத்து, இப்போ நான் சிரிக்கணும்னு முயற்சி பண்ணால் கூட எனக்கு சிரிக்க வரல மாமி, ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் கேட்டிருக்கேன் இல்லையா, நான் முயற்சி பண்ணுறேன், சிரிப்பேன். தனியாக ஆற்றுல குழந்தைகள்லாம் உட்காந்துருக்கும்போது அப்படிலாம் சிரிப்பேன், இந்த வீடியோ போடும்போது என்ன மாதிரி கமெண்ட்லாம் கொடுப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு விதமான பய உணர்வோடையே தான் நான் அந்த வீடியோ போட்டுட்டு வரேன். நான் தினம் ஏதாவது கமெண்ட்டை பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறதும், என் பொண்ணு அதையே நீ பார்க்குற திருப்பி வீடியோ போடுன்னு சொல்கிறதும் இது இதுவாக நடந்துட்டுருக்கு. கடைசியில் அவள் ஜெயிக்க போகிறாளா இல்லை நான் ஜெயிக்க போகிறேனா அப்படிங்கிறதே தெரியல, அதனால் எனக்கு அது அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு மாமி, அதனால தான் என்னால் சிரிக்க முடியறதில்ல. ஏன்னா யோசிச்சு யோசிச்சு அவள் வந்து கமெண்ட்டு டக்குன்னு போட்டுடுறா, அதை அடுத்தவா மனநிலையை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதெல்லாம் அவள் யோசிக்கிறதில்ல. அதனால் நீங்கள் என்னுடைய சிரிப்புக்காக வேண்டி நீங்கள் கவலைப்பட்டதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன், உங்களுக்காக நான் சிரிச்சு காட்டுறேன். நல்லா இருக்கா? ஓகே. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். பருப்பூசலி இந்த படியால் முக்கால் படி, 300 கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். புடிச்சபொடி கடலைப்பருப்பு, ஒரு புடிச்சபொடி கடலைப்பருப்பு. ஆனால் பாட்டி கடலைப்பருப்பு போட மாட்டா, இது நான் வந்து எங்கள் சித்திட்டேருந்து அடாப்ட் பண்ணின்றது, அதனால் நான் போடுவேன், பாட்டி இதை போட மாட்டாள். இப்போ இதில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம், கடலை பருப்பை காமிச்சுட்டு துவரம் பருப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா பருப்பு இருந்த குழம்பு வீடியோ போடுன்னா அது முந்தா நாள் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இன்றைக்கி பருப்பு சொல்லி அப்படிங்கும்போது அந்த பருப்பு காலியாகிடுது, கொஞ்சம்தான் இருக்குது, இந்த திட்டம் காட்ட முடியாது உங்களுக்கு. அதனால் என்னால் வந்து உங்களுக்கு துவரம் பருப்பாக காட்ட முடியல, ஆனால் அளவு காட்டு நீங்கள் சொல்வேளை, அதுக்காக கடலைப்பருப்பே காட்டுட்டேன். இதுக்கு 3 வத்தல் போட்டுக்கோங்க, இப்படி பெரிய வத்தலை 3 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் ஒன்று தான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் நல்லா உண்டனமே போட்டுக்கோங்க, நல்லா ஒரு இத்தனை பெருங்காயம் பெருங்காயத்தூள் இவ்வளோ போட்டுக்கோங்க. அதாவது கட்டி பெருங்காயத்தை கூட பொடியாக பண்ணி வச்சுட்டு இத்தனை தூள், அதாவது என்ன சொல்கிறது, 1 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், 1 ஸ்பூன் நல்லா இதுக்கு உண்டனமே பெருங்காயம் போடணும், அப்போ தான் அது நல்லா கவர்மெண்ட் வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பருப்புக்கு மட்டும் உப்பு சொல்கிறேன், 1/2 ஸ்பூனுக்கு கூடுதல், 3/4 ஸ்பூனுக்கு கம்மி, அந்த அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஒருபடி எடுத்துட்டோம்னா 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், நம்ம 3/4 தானே எடுத்துட்டுருக்கோம், அதனால் அளவை கம்மி பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் இந்த 2, அதாவது துவரம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகாவத்தல் 3 போட்டு 1 மணி நேரம் ஊற வைங்கோ. முதல்லே ஒரு களை களைஞ்சிருங்கோ, ஊறினதுக்கு பிறகு இந்த பருப்புகளை களைய வேண்டாம், அதோடைய சத்துக்களெல்லாம் போயிடும்,
அதனால இந்த பருப்பை வந்து ஒரே ஒரு தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டுருங்க. அப்புறம் அந்த தண்ணியை ஒட்டா வடிச்சுட்டு அதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதோ இந்த மாதிரி பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வெழுமூணு இப்படி அரைச்சுட்டுருங்க. உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா அரைச்சி வச்சுட்டுருங்க. இப்போ இதுக்கு போடுறதுக்காக நம்ம தேங்காயும் துருவி வச்சுட்டுருக்கேன் ஒரு முடி. பாட்டி இதையும் போட மாட்டாள், பருப்பூசிலே அப்படின்னா வெறும் பருப்பூசிலையாக தான் பண்ணுவாள். இன்றைக்கி வாழைப்பூ அப்படிங்கிறதுனால அந்த கசப்பு தெரிஞ்சால் வா சாப்பிட மாட்டாளேங்கிறதுக்காக அதுக்காக தேங்காய் முடியும் நான் திருவி வச்சுட்டுருக்கேன். ஆனால் இவ்வளவு தேங்காயும் போட மாட்டேன், ஏன்னா அந்த வாழைப்பூடது ரொம்ப அடிபடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவை வந்து மோர் ஜலத்தில் திருத்தி இந்த மாதிரி போட்டுருக்கேன். இதில் ஜலம் போக மிச்சம் பூ இருக்கும், அதை எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வாழைப்பூ தான் நம்ம பார்க்க போகிறோம், பருப்பூசிலி. இந்த வாழைப்பூ பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதில் வந்து இது எப்படி கல்லாண் ஆயிடுது, எப்படி திருத்துறது, அதெல்லாம் அதில் வரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் அதில் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நான் போடலை, ஏற்கனவே இருக்கிறதுனால நீங்கள் அதில் பார்த்துக்கிறதுன்னு விட்டுட்டேன். இப்போ என்னன்னாக்கா இது என்ன இத்துண்டு அரைச்சி வச்சுருக்கா அப்படின்னு இப்போ உங்களுக்கு யோஜனை வரும். இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு விதமான பருப்பூசிலி பார்க்க போகிறோம். ஒன்று பச்சையாக அரைச்சி இந்த மாவு வச்சுட்டுருக்கேன், இதை வந்து வதக்கி இதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்னொன்று இட்லி தட்டில் இப்படி வேக வச்சு இப்படி எடுத்து வச்சுட்டுருக்கேன், இப்படி இட்லி இட்லியாக வச்சுட்டுருக்கேன். இதை உதுத்துட்டு இதையும் காட்ட போகிறேன், ரெண்டு தினசும் உங்களுக்கு காட்டிடுவேன். அதுக்காக இந்த இதை வந்து பச்சை, ஆனால் இதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதாவது அது நல்லா இருக்காதானா, அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை விட இது வந்து ஒரு பங்கு கூடுதலான டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் பாட்டி இப்படி தான் பண்ணுவாள், ஏன்னா நாங்கள் ஒரு வேலைக்கு 15 பேர் இருப்போம். மாத்திலர், எங்கள் சித்திகள், மாமா, நாங்கள், பாட்டி, தாத்தா, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வேலைக்காரா, நமக்கு வயல் மாடு கண்ணு எல்லாம் இருந்தது, தோட்டம் எல்லாம் இருந்தது. அதனால் நிறைய பேர் இருப்பா, கெஸ்ட்டு வந்துட்டுருப்பா, குறைச்சலாம் ஒரு 15 பேருக்கு. அதனால் இத்தனை பேருக்கு உட்காந்து வதக்கி இதுக்கெல்லாம் பண்ண முடியாது, அதனால் பாட்டி வேக வச்சு தான் எடுப்பாள். அதனால் அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். சித்தி இப்படி தான் பண்ணுவா, இதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமானதையும் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து கடலை ஊற்றுப்போம். எண்ணெய் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்னால் இதுக்கு எண்ணெய் நிறையா வேணும், அதுக்கு எண்ணெய் தேவையில்லை. அதனால் ஹெல்த் கான்ஷியஸபுளாக யோசிக்கிறவாள்லாம் அதை பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு தான் எங்களுக்கு முக்கியம், ஒரே ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், போனால் போயிட்டு போகிறது அப்படிங்கிறவா இதை சாப்பிட்டுக்கோங்க. முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். இது எண்ணெய் நிறையா வாங்கும், அப்போ தான் உதிர்ந்து கொடுக்கும். அது கடுகு அடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுருக்கோம். அதில் அப்புறம் இதில் இளம் கருகப்பில்லை ஒரு 5-6 கொத்து போட்டு அந்த மாவில் வந்து கலந்துருக்கேன் நான். கருகப்பில்லை இளம் கொத்து, அதனால் அதோடு அப்படியே சேர்ந்துன்றோம். அது அந்த மாதிரி கொத்தாக போட்டிருக்கேன், நல்லா வறுபட்டுருத்து. இப்போ நம்ம 2 கொத்து கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கிறத போட போகிறோம். நல்லா இப்படி வதக்கி வதக்கி விடணும். இது கம்மியாக பண்ணும்போது இதுக்கு நீங்கள் மூடவே வேண்டாம், கொஞ்சம் தானே, அதனால டக்குன்னு வதங்கிடும். ஆனால் நிறைய பேருக்கு உள்ளதை இந்த மாதிரி வதக்கினேன்னாக்க இங்கே என்ன பண்ணுன்னா அப்படி ஒரு தட்டை போட்டு சுத்தம் மூடிக்கணும். இப்போ மூடிண்டு திறந்து மூடிண்டு திறந்து அந்த மாதிரி உசூலிக்கணும். உசுலிக்கிறதுன்னு பேர் இருக்கு, அதனால தான் இது பேர் பருப்பு உசுலி. உசுலிக்கிறதுனா என்னென்னு தெரியல, இப்படி வதக்கிறதுக்கு பேர் உசிலியா, இல்லை பருப்போட பருப்பை இப்படி வதக்கிறதுனால உசிலியா, உதிர் உதிராக போகிறதுனால உசிலியா, என்னென்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது பேர் விளக்கம் தெரிஞ்சால் சொல்லுங்க, எனக்கு தெரில. உசிலின்னு சொல்லுவோம், அவ்வளோதான் தெரியும். நல்லா அந்த பாருங்க, என்னென்னா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படி கலருங்க, உதிர்ந்து கொடுக்கும் நல்லா உதிர உதிரா தெரியுறதா, எப்படி ரோஸ்டாக நல்லா உதிர உதிரா உதிர உதிரா வந்துருதுன்னு தெரியறதா. அது பாருங்க, அப்படி பண்ணிக்கலாம். சின்ன குடும்பமாக இப்போ வந்து எங்களுக்கு ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் என்ன நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிறவாள்லாம் இப்படி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தது இப்படி இட்லி இட்லியாக இருக்குது பாருங்க, எல்லாத்தையும் இப்படி நம்ம உதுத்து போட்டுக்கணும்.
தெரியுறதா? இந்த இட்லியை மாதிரி பண்ணி வச்சுன்னு இருக்கோம் இல்லையா, அதை நல்லா உதுத்து போட்டுக்கணும். அதோடைய சேர்த்து நம்ம இதையும் வதக்கின்னு இருக்கோம். இந்த பருப்பு இட்லியும் ஏற்கனவே உதுத்தோம் இல்லையா, அதோடய போட்டுன்ட்டோம். போட்டு நல்லா அப்படி சுருளை சுருளை வதக்க வேண்டியதுதான். இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. உதந்து கொடுத்துக்கணும். அது எப்படி உதந்து கொடுத்தது, அதே மாதிரி இதுவும் உதிர்ந்து கொடுக்கணும். ஆ, அது அதுதான் உதிர்த்து காட்டினேன். அந்த அளவு தான் உதிரும். அடுப்பில் போட்டு கிளறும்போது தான் நல்லா உதிரி உதிரியாக உதிரி உதிரியாக வரும். இது பாருங்க, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உசுலிச்சோம்னா போகிறோம். இதுக்கு மேலே ரொம்ப இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மென்ன அடைக்கும். எண்ணெய் குத்தினா பரவாயில்ல, இது வந்து கொஞ்சம் மென்ன அடைக்கிற மாதிரி இருக்கும். பெரிய வளக்கெல்லாம் சாப்பிட்றது கஷ்டம், குழந்தைலாம் சாப்பிடுவோம். பெருசாக ஆக வளக்கெல்லாம் தொண்டையெல்லாம் கொஞ்சம் சிறுத்துன்றோம், அதனால் அது சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்ருக்கோம், சும்மா ரெண்டே ரெண்டு கடுகு போட்டுருக்கோம். கடுகு வெடிச்சிட்டு நம்ம அந்த வாழைப்பூவை தான் புழிஞ்சு போட போகிறோம். மோர் ஜலத்தில் போட்டு வச்சாதான் கருக்காமல் இருக்கும். இதுக்கு வந்து நான் சின்ன வாழைப்பூவாக மூணு வாழைப்பூ எடுத்துட்டுருக்கேன். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தா மூணு எடுத்துட்டுருக்கேன். வாழைப்பூவை நல்லா ஒரு வதக்கு வதக்கணும். மஞ்சப்பொடியை போட்டுக்கணும், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி. அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒய் பாட்டி பாட்டி, 4 வயசுலேயே என்னுடைய அம்மா வந்து ஆச்சாரியன் திருவிடை அடைஞ்சிட்டா, அதனால் அம்மாவோட அம்மா தான் என்ன என் தம்பியை ரெண்டு பேரையுமே வளர்த்தா. நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் அம்மாவோட அம்மாத்தில் தான் வளர்ந்தோம். இப்போ ஒரு சந்தேகம், ஒரு என்னமோ தண்ணியை கொட்டிட்டாலே என்னன்னு தெரியலையே, சொல்லலையேன்னு ஒன்றும் இல்லை. இந்த மிக்ஸி அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை அலம்பி வச்சுருந்தேன், அந்த ஜலத்தை இதில் குத்தினேன், அவ்வளோதான். அதனால் என்னை வளர்த்ததெல்லாம் என்னுடைய அம்மாவை பெற்றவா, அம்மா கூட பிறந்தவா, அவள்கிட்ட தான் நாங்கள் வளர்ந்தோம். அம்மா, அது பாட்டி, தாத்தா, சித்தி, மாமா, அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம். அம்மா கூட பிறந்தவா, மொத்தம் 9 பேர். அம்மாவோட சேர்த்து மொத்தம் 9 பேர். அதில் 3வது எங்கள் அம்மா. பெரியவா பெரியம்மா 2 பேர், சித்திகள் 4 பேர், மாமா 2 பேர். அந்த மாதிரி பெரிய குடும்பம். அதனால் பாட்டி தான் என்னை வளர்த்தா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணின்றதும் மாமாவியே தான், தாய் மாமா தான். அதனால் ஃபுல்லாக எனக்கு அங்கேயே எல்லாம் அமைஞ்சிருத்து அங்கேயே. அதனால் பாட்டி தான் ஃபுல்லாக எனக்கு. அதனால தான் எல்லாத்தையும் பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் நான். அதுதான் காரணம். அந்த குறையே இல்லாமல் தான் வா வளர்த்தா. ஆனால் இந்த வயசில் கூட அதை நினைக்கும் போது ஒரு அழுக வரத்தான் செய்யும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இந்த வாழைப்பூ ரொம்ப உப்பு வாங்காது, அதனால் ரொம்ப உப்பு போடாதீங்க. மூடி வச்சுருங்க, கொஞ்ச நேரம் வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுத்து. இதில் ஒரு கை உப்பு போட, இது ஒரு பொடி தேங்காய் போட்டேன். அந்த நாய்க்கு இதை ஆன் பண்ணாமல் விட்டுட்டா, அதனால அது வரல. இவ்வளவு தேங்காய் இப்படி போட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா இருக்கும். அந்த துவப்பு தெரியாமல் இருக்கும். ஆமாம், அதனால அதை போட்டுட்டேன். இப்போ இது பாருங்க, உசுலி எவ்வளவு கண்டிருக்குன்னு தெரியறதா? மிச்சம் வச்சுருக்கேன். என்ன வெள்ளம் மோர் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடுவா, வெறும்னா கொடுக்கலாம்பா, ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. அதனால் அது மோர் சாத்துக்கு
தொட்டு பாதுக்காக எடுத்து வச்சுட்டேன், இவ்வளவு போட்டு கலறியிருக்கேன். கதை சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, வாழ்ப்புக்கு இவ்வளோ உசுலி போடுறோம். ஏன்னாக்கா அப்பதான் நீங்க எல்லாம் சாப்பிட்றக உசுலி நிறைய வேணும். உசுலிக்காகத்தான் நீங்க வாழைப்பூவே சாப்பிட்றது, அதுக்காக அப்படி பண்ணினாதான் நமக்கு சாப்பிட வேண்டியது என்னன்னா வாழைப்பூ. அதை உசுலிக்காக சாப்பிட்றேன் அப்படின்னாக்கா உசுலி நிறைய போட்டுற வேண்டியது தானே. இப்போ என்ன கேட்குறிய, கொஞ்சமாக போட்டால் வாழைப்பு ஒரு நன்னா இல்லை, உசுலி இன்னும் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் தானே சொல்கிறாங்க, அதுக்காகத்தான் அவ்வளோதான். வாழைப்பு பருப்பு உசுலி ரெடி. இன்னும் சித்தனை அழி நம்ம அதை கலரினோம்னா இன்னும் நன்னா உதிர்ந்து கொடுக்கும், ஆனாக்கா மென்னு அடைக்கும், அதனால போகும். இவ்வளோ கலர்னதே போகும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா உங்கள்கிட்ட, தம்பி 9 மாதத்துக்கு கை குழந்தை, எனக்கு 4 வயசு. எங்கள் ரெண்டு பேரையும் தாத்தா பாட்டி தான் வளர்த்தா, எங்கள் சித்திகள் தான் வளர்த்தா. ரொம்ப நன்னா அந்த குறையே தெரியாத அளவுக்கு தான் எங்களை வளர்த்துருக்கா. அந்த குறையே எங்களுக்கு எப்போவுமே தெரியக்கூடாது அப்படின்றதுனால தாத்தா பாட்டி வந்து அவளுடைய குழந்தைகளுக்கு செய்யறத விட எல்லாத்தையும் ஒரு பங்கு மேலே தான் செய்வாள். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கலர் பென்சில்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு தாத்தா ஃபாரின்லேருந்து வரவழைச்சி எங்களுக்கு தருவாள். ஜாமண்ட்ரி பாக்ஸு இது அந்த மாதிரி எல்லாமே அப்படி ஃபாரின்லேருந்து தான் வரவழைச்சி எங்களுக்கு கொடுப்பா. பாட்டி கூட சொல்லுவாள், என் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி வாங்கி கொடுத்துருக்கேளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தாத்தா சொல்லுவா, ஏன் உன் குழந்தைகளுக்கு அவள் தாத்தா பாட்டி வாங்கி கொடுக்குறத நான் வேண்டான்னு சொல்லலையே அப்படின்பா. அப்புறம் பாட்டி ஏதாவது எங்களுக்கு அப்படி செய்வா அண்ணா, அப்போ தாத்தா கேட்பா, என் குழந்தைகளுக்கு நீ இப்படி செஞ்சிருக்கியோ அப்படின்னா பாட்டி அதையே திருப்பி சொல்வா. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த குறையே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவள் அந்த மாதிரி வளர்த்தா எங்களை. அதனால தான் எனக்கு பாட்டி தான் தெரியும். ரெடி, இது எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கோ. இது வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அப்படின்னாக்கா தேங்காயை கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிட்டு பற்புசுலி மட்டும் போட்டு சாப்பிடுங்கோ. ஆனால் வாழைப்பூ காயை வந்து மாதத்தில் ஒரு தடவை கம்பல்சரியாக குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டா சுகரே வராது. அது ரெண்டாவது, இது மெயினாக எதுக்கு மருந்துன்னா யூட்ரஸ்க்கான மருந்து இது. அந்த கர்ப்பப்பை எப்படி இருக்கோ அதே வடிவத்தில் தான் வாழைப்பூ இருக்கும். இது யூட்ரஸ்க்கான மருந்து. இதை வந்து அந்த கடைசியில் உங்களுக்கு காமிக்க மறந்து போயிட்டேன், இருங்கோ ஒரே ஒரு நிமிஷம் அதை காட்டுறேன். கடைசியில் பார்த்தோம்னா வாழைப்பூல கும்பம் வரும், இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அது கடைசியில் உரிச்சுட்டே வரும்போது வாழைப்பூ பக்கோடாவில் போட்டிருக்கேன்னா நீங்கள் பாருங்க கடைசியில் கும்பம் வரும். அந்த கும்பத்தை அதை காயெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே குழந்தைகளுக்கு நான் கொடுத்துருவேன். அது அவ்வளோ மிகப்பெரிய மருந்து, கர்ப்பப்பைக்கு முக்கியமான மருந்து இது. அதனால் இந்த ப்ளீடிங் பைல்ஸு அது இது அந்த மாதிரியெல்லாம் வருது பாருங்க, அதுக்கு கொஞ்சோண்டு ஜீரகத்தையும் வாழைப்பூவையும் இந்த வாழைப்பூ இருக்கு மடல் இருக்கு இல்லையோ, அதை பிச்சு பிச்சு இப்போ நம்ம காய் திருத்தினோம்னா அதை போட்டு ஒரு அரை வாழைப்பூக்கு போட்டுக்கணும். கொஞ்சம் ஜீரகத்தை ஒரு ஸ்பூனை போட்டுக்கணும், நல்லா அரைச்சி வடிகட்டிடணும். அப்படியே சாப்பிட்டாக்க அந்த ப்ளீடிங் எல்லாமே அரெஸ்ட் ஆகிடும். அவ்வளோ முக்கியமான மருந்து இது. அதே மாதிரி அந்த கும்பத்தை வந்து பொன் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க கொடுக்க நல்லது, ஆண் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ரெண்டு பேருக்கும் தான். அது நம்ம மத்தில எத்தனை கும்பம் வருதோ அதை சரிபாதி கட் பண்ணி எல்லாருக்குமே நான் கொடுத்துருவேன். இப்போ அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன், இருங்க இருந்தால் உங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். பெரியவளோட ஷேர் இருக்கும். கடைசியில் அப்படி கும்பம் வரும், இதை நான் என்ன பண்ணுவேன், அப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அவளுக்கும் பங்கு வச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த மடல் இருக்கு பாருங்க, சாதம்லாம் பிசிஞ்சு சில நாளைக்கு கையில் போடுவா. அப்போ எங்களுக்கெல்லாம் அந்த வாழைப்பூ மடலை தான் கையில் கொடுத்துருவா, இதில் வச்சுன்னு சாப்பிடுவோம். அப்புறம் அந்த வாழைப்பூ திருத்தி அன்னைக்கு ஃபுல்லாக எல்லாம் இதில் தான் சாப்பிடுவோம். அது எங்களுக்கு அப்படியே ஒரே சந்தோஷமாக இருக்கும் அந்த வாசனையில் சாப்பிட. இப்போ கூட பாருங்க, இதில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களாமோ இதெல்லாமோ அனுபவிச்சிருப்பாங்க, இருந்தாலும் தெரியாத குழந்தைகளுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.